வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். ஹலோ நண்பா, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சைனாலே மிகப்பெரிய பணக்காரர் அவரை பற்றி தான் அந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து சைனாவிலே இப்போ அவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரர். அவரை வேறு யாரும் இல்லை, ஜாக்மா. ஜாக்மா உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாக்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அலிபாபான்ற ஒரு .com தெரியும், அமேசான் மாரி. அதில் வந்து நீங்கள் என்ன பொருள் வேணால் வாங்கலாம். அதை க்ரியேட் பண்ணவர் இவர் தான். இவர் அசால்ட்டாக அதை க்ரியேட் பண்ணலை, இதுக்காக அவர் கடின உழைப்பு போட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி சக்ஸஸ் ஆனார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக்மா. ஜாக்மா எல்லோரு மாதிரியும் பணக்காரராக பிறக்கலை. பணக்காரராக பிறக்காமல் அவர் ஒரு மிடில் ஏஜ் குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. பிறந்தவொடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அவர் வளர்ந்தவொடனே அவருக்கு வந்து எப்போவுமே வந்து இங்கிலீஷில் தான் ஒரு ஆர்வமாக, நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் அவர் சைனாவில் இருக்கிறதுனால மற்ற லாங்குவேஜுக்கெலாம் அந்த நாட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், நம்மளுக்கு இங்கிலீஷ் கற்றுக்க முடியாத போல இருக்கு அப்படின்னு. அப்புறமா ஒரு யோசனை வருது. அவங்க ஊர்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுற்றுலா இடம் இருக்குது. அந்த சுற்றுலா இடத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்னு இவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டவன் இவர் நினைக்கிறாரு, நம்ம அங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு போகிறாரு. அதுவும் அவ்வளோ 25 கிலோமீட்டர் தான் பார்த்துக்கோங்க, சைக்கிள் காலில் எடுத்துருவார். காலில் எடுத்துகிட்டு அங்கே மெதிச்சு 40-50 நிமிஷம் ஆகும். அது சைக்கிளை மெதிச்சு அவர் அங்கே போய் இறங்குவார். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா, இவர் காசு வாங்கிலாம் இவர் மற்றவங்களுக்கு அந்த இடத்த சுற்றி காமிக்கல, கைடாக ஃப்ரீயாகவே வேலை வாங்கியிருக்காங்க இவரை. ஏன்னா இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால இவர் பணத்தை பற்றி பெரிய பொருட்டாக எடுத்துக்கல. இவங்க இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லித்தராங்க, அதுக்கு இந்த பணம் அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாரு. அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு. அப்படி அவங்கக்கிட்ட அவங்க ஊரை விட்டு போனாலும் அவங்க ரிலேஷன்ஷிப் விடாமல் யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேச நல்லா இவருக்கு சொல்லித்தராங்களோ அவங்களுக்கெல்லாம் லெட்டர் அடிக்கடி போடுவார், எழுத கற்றுக்கிறாரு இங்கிலீஷில். அப்படி லெட்டர் நிறைய போட்டு அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பார். அப்படி ஒருத்தர், உன் பேர் எனக்கு சொல்ல வரல வாயில், நான் உன் பேர் ஈஸியாக சொல்கிறேன், நான் உன்னை ஜாக்குன்னு கூப்பிட்றேன் இனிமேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் ஜாக், அவரோட ரியல் நேம் முன்னாடி மான் வரும், அதனால தான் ஜாக்மான்னு இவர் பேர் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் ஸ்கூலில் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூலில் 2 தடவை ஃபெயில் ஆகிருக்காரு. மிடில் ஏஜ் ஸ்கூலில் வந்து 3 தடவை ஃபெயிலாக இருக்காரு. காலேஜில் 2 தடவை ஃபெயிலாக இருக்காரு. 3வது தடவை தான் பாஸ் பண்ணியிருக்காரு. இப்படி அவர் வாழ்க்கையில் நிறைய ஃபைல்ஸ்லாம் இருந்தாலும் அவர் பாஸ் தான் நினைவேன், பாசிட்டிவாக தான் நினைப்பார் எல்லாமே. ஒரு நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் அதை பற்றி நினைக்காம அடுத்தது என்ன பண்ணுறது, ஏன்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் மேலே இருந்த ஆர்வம் வேறு எந்த லாங்குவேஜ் மேலேயும் அவருக்கு ஆர்வம் இல்லை. அதனாலே அவர் ஸ்கூல் லைஃப் வந்து ஸ்ட்ரகிளாகவே போச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கடை எல்லா இப்போ வேலை செய்யணும்ல, காலேஜ் முடிச்சிட்ட பிறகு நம்ம வேலை செய்யணும், அந்த காலேஜ்லேயே வேலை கொடுக்குறாங்க. இன்னும் கம்மியான வேலை தான் கொடுக்குறாங்க, $10 to $20 தான் கொடுக்குறாங்க. அது இப்போத்தி வேலை பார்த்திங்கன்னா 1500 to 2000 இருக்கும். அது அப்போத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி தான். அதனால அவருக்கு வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கினா நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி, இதை இதோட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வெளில வராரு. வெளில வந்தோடனே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது போலீஸ் வேலையில் சேர்றான் அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் ஜாக்மாவெல்லாம் பார்த்துருங்க, அவருக்கு ஹைட்டும் இல்லை, வெயிட்டும் இல்லை, முகபாவனையும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவரை போலீஸ் வேலையை சேர்த்துக்கல, அடிச்சு துரத்திடுறாங்க. ரெண்டாவது, அப்படியே சோர்ந்து போய் வீட்டுக்கிட்ட வரும்போது அவர் ஒரு கேஎஃப்சின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சிக்கன் கடை, அந்த கடையை பார்க்குறாரு. அங்கே நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு அங்கேயாச்சும் போய் கேட்குறாரு. அங்கேயும் அங்கே 24 பேர் வந்திருக்காங்க. 24 பேரில் 23 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, இவர் ஒண்டி செலக்ட் ஆகலை. அப்பையும் இவர் வருத்தப்படாமல் அடுத்து நம்ம எப்பயாச்சும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம வேலை தேடி போனால் எவனும் வேலை தரமாட்டான், நம்மளே வேலை க்ரியேட் பண்ணி நம்மளே அதுக்கு ஓனராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் முதல்ல சைனீஸ் வெப் பேஜ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு, வெப்சைட்டு. ஏன்னா இவர் ஒரு ஃப்ரெண்டு கூட வெளில போயிருக்காரு, அப்போ தான் 31 வயசில் வெளில போயிருக்காரு. அப்போ தான் கம்ப்யூட்டர்னு ஒன்று பார்க்குறாரு வெளியில் போனவனே, இதுதான் கம்ப்யூட்டரா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இது கம்ப்யூட்ரு. இதில் பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன ப்ரௌஸ் பண்ணலாம், நீ என்ன வேணால் கேட்கலாம், இதுக்கிட்ட கேள்வி கேட்டினா இது பதில் சொல்லு. அவர் நினைக்கிறாரு, நம்மலாம் என்ன பண்ணுவோம், நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்போம், இல்லை புத்தகத்தை வாங்கி படிப்போம்,
இதுதான் நீ இப்படி சொல்கிற, இந்த டப்பாவில் போட்டால் எதுவாக இருந்தாலும் வருமா அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்டு கிட்டே கேட்குறாரு. ஆமாம், இந்த கம்ப்யூட்டரில் எது போட்டாலும் வரும், எல்லாத்துக்கும் நீ கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. உக்காஞ்சத்துலேருந்து கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குமா, இது நல்லாயிருக்கு, இதே நம்ம சைனாவில் இல்லை, நம்ம சைனாவுக்கு இதுமாதிரி கொண்டு போகணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க, ஏன்னா சைனாவுக்கு இது கொண்டு போக முடியும், சைனாலெலாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா விட்ட பணம் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இப்படி கடன் வாங்கி சைனீஸ் செல்லர் பேஜின்னு ஓப்பன் பண்ணுறாரு. அதான் சொன்ன பார்த்தீங்களா, சைனீஸ் செல்லர் பேஜின்னு ஓப்பன் பண்ணார்னே, அதுவும் படு தோல்வி அடையுது. சைனீஸ் செல்லர் பேஜ் வந்து படு தோல்வி அடையுது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதுவும் ரொம்ப படு தோல்வி அடையுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா சைனாவில் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப், ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறது, அதுதான் அலிபாபா வெப்சைட். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அமேசானுக்கு ஈக்குவல். அது அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல சின்ன சின்ன புக்ஸ், அது மாதிரி சின்ன சின்ன பொருளை விற்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகி இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்குமே அவங்க பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா பொருளுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கம்பெனிஸ் சிஓஓ மாட்டர், அந்த கம்பெனிக்கு வந்து சிஓஓ மாட்டர். இவருக்கு ஆன்லைனில் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட கம்பெனியில் இவருக்கு வந்து ஒரு கோடிங் சரியாக எழுத தெரியாது, சுயமாக ஒரு கோடிங் கூட, ஒரு லைன் கோடிங் கூட இவர் எழுத தெரியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவர் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரௌஸ் பண்ண தெரியும், வீடியோ பார்க்க தெரியும், வேறு எதுவுமே இவருக்கு கம்ப்யூட்டரில் தெரியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலிபாபாவை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கு யார் யார் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்க கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைனர்ஸ், அப்புறமா இவர். இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இவர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட சொத்து மதிப்பு, இன்றைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் அமெரிக்கன் டாலர். பார்த்துக்கோங்க, ஒரு கடை கோடையில் இருக்க ஏழை பையன் இவ்வளோ பெருசாக வந்திருக்கான். இதுக்கு இவர் வளர்கிறப்ப நிறைய பேர் இவர் சொன்னாங்க, இந்த கம்பெனிக்கு எதுவுமே தெரியாத, கோடிங் கூட தெரியாதவன் இவனாக சிஓவாக இருக்கான், நல்ல கம்பெனி விளங்கிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தவங்களாம் நம்ம சொல்ல போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட்னு ஒரு நிறுவனம் அங்கே இருக்குது, ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது. அவங்க அந்த நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேட் மேனர் ஓனர்ன்றாங்க. அப்படின்னா ஒரு கோடிங் கூட தெரியாதவன் ஓனராக இருக்கான் அப்படின்னு இன்டெரக்டாக அவர் குத்தி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல, அவர் பெரிய விஷயம் எடுத்துக்காதனால தான் ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காரு. அதேமாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நீங்கள் மறந்துருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்களும் இவரை மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, அலிபாபான்றது வந்து உலகமெங்கும் ஃபேமஸாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சைனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கார் இவர். அதுவும் ஒரு மிடில் ஃபேமிலியிலேருந்து வந்தவர், சைனாலே பெரிய பணக்காரராக இருக்காருன்னா அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, எவ்வளோ டெடிக்கேஷன் அதுக்கு பண்ணியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. இதேமாரி நீங்களும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு யாராக பற்றி வேணும்னா அவங்களோட பேர் ஒண்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வீடியோ போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.